ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு தீப்ஸ் தமிழ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சுவையான சாம்பார் எப்படி செய்கிறதுன்றது. ஸோ அது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து துவரம்பருப்பு. இதை வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு ப்ரெஷர் குக்கரில் 5 விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. வெந்ததுக்கப்புறமா பருப்பு மத்து யூஸ் பண்ணி நல்லா கடைஞ்சி வச்சுக்கோங்க. உங்கள் பருப்பு வந்து நல்லா மசிஞ்சிருக்கணும், அப்போ தான் சாம்பாருக்கு வந்து நல்லா டேஸ்ட் இருக்கும். இது வந்து நான் 3 பேர்த்துக்கு செய்கிறேன். நீங்கள் கம்மியாக செய்கிறீங்கன்னா கம்மியாக போட்டுக்கோங்க பருப்பு. அப்புறம் ஒரு அரை நெல்லிக்காய் அளவுக்கு புளி, இதை வந்து தண்ணியில் 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதோடய தண்ணி மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. 10 சின்ன வெங்காயம் 2-3 கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப துண்டு துண்டாக நறுக்க வேண்டாம், 2-3 அந்த மாதிரி பெரிய சைஸ்லேயே கட் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறத விட சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா சாம்பார் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம், அப்புறம் ஒரே ஒரு தக்காளி நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் சாம்பார் பவுடர் 1.5 டேபிள்ஸ்பூன். நான் சக்தி சாம்பார் பவுடர் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் வேறு எந்த சாம்பார் பொடி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே வந்து நான் காய்கறி வேக வச்சுருக்கேன், முருங்கைக்காய், கேரட். நீங்கள் இது இல்லாமல் கத்திரிக்காய் இல்லைன்னா வெண்டைக்காய், பூசணிக்காய், உருளைக்கிழங்கு, முள்ளங்கி, அந்த மாதிரி என்ன காய்கறி உங்களுக்கு பிடிக்குமோ அதை வந்து வேக வச்சு வச்சுக்கோங்க. ஸோ சாம்பார் செய்கிறதுக்கு இதுதான் தேவையான பொருட்கள். தாளிக்கிறதுக்கு வந்து 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரே ஒரு பூண்டை வந்து இடித்து வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய், 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இந்த வெந்தயம் பூண்டு வந்து சாம்பாருக்கு ரொம்ப சூப்பரான டேஸ்ட் கொடுக்குங்க. ஸோ கண்டிப்பாக இதை தாளிக்கும் போது ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அது போக 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய். இவ்வளோதாங்க சாம்பார் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். ஸோ இது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ்வில் உங்கள் பேன் வச்சுக்கோங்க. அதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. இதை வந்து 1 நிமிஷம் வணக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளியும் 1 நிமிஷம் வணக்கிக்கோங்க. அது கொஞ்சம் சீக்கிரம் குக் ஆகணும்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் குக் ஆகிடும். ஸோ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை 1 நிமிஷம் வணக்கிக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்க காய்கறியை ஆட் பண்ணிக்கோங்க. நான் கேரட் முருங்கைக்காய் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட 1.5 டேபிள்ஸ்பூன் சாம்பார் பவுடர் போட்டுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் காரம் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் வரமிளகாத்தூள் கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1-5 நிமிஷம் வரைக்கும் இதை கொதிக்க வைங்க. இந்த மாதிரி கொதிக்க விட்டிங்கன்னா இந்த சாம்பார் பவுடரோட டேஸ்ட் வந்து உங்கள் காய்கறிலேயும் கொஞ்சம் இறங்கிக்கும். ஸோ சாம்பார் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இது 1-5 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சுருக்க பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. பருப்பை ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து 1-5 நிமிஷம் கொதிக்க வைங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ நல்லா உங்கள் சாம்பார் கொதிக்க ஆரம்பித்ததும் இங்கே நான் புளித்தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இந்த புளித்தண்ணியை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ புளித்தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை 1-5 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா உங்களோட சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ 5 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா இதை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம்.
ஃபஸ்ட் வந்து ஒரு ஸ்டவ்வில் ஒரு சீசனிங் பேன் வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன். அது நல்லா சூடானதுக்கு அப்புறமா அரை டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே வெந்தயம் ஆட் பண்ணிங்கன்னா உடம்புக்கும் நல்லது, அது இல்லாமல் அது நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும் உங்கள் சாம்பாருக்கு. ஆனால் அதை தீயாமல் பார்த்துக்கோங்க, தீந்துருச்சு அப்படின்னா சாம்பார் வந்து ரொம்ப கசக்க ஆரம்பிச்சிடும். ஸோ வெந்தயம் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் அதில் பூண்டு, கருவேப்பிலை, அப்புறம் பெருங்காயத்தூள் அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணணும். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா வெந்துடும். பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை பூண்டு நல்லா வெந்துருச்சு, வாசமும் சூப்பராக வருதுங்க பெருங்காயத்து கூட சேர்ந்து. ஸோ இதை வந்து நம்ம கோச்சிட்ருக்க சாம்பாரில் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு எப்பயுமே சாம்பார் வந்து ஃபஸ்ட்டு தாளிக்கிறத விட நீங்கள் கடைசியில் தாளிச்சிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு கவர் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஓப்பன் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. ஸோ நம்ம தாளிச்சோம் இல்லையா, அந்த பூண்டு, கருவேப்பில, பெருங்காய வாசம்லாம் நல்லா சாம்பாரில் இறங்கிக்கும். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ சாம்பார் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நல்லா திக்காகிடுச்சு சாம்பார், அதே சமயம் ஸ்மெல் சூப்பராக வருதுங்க. ஸோ நம்மளோட சுவையான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் உங்களோட பருப்பையும் காய்கறியும் ஃபஸ்ட்டே வேக வச்சிட்டிங்கன்னா அந்த சாம்பார் வந்து ஜஸ்ட் ஒரு 10-15 நிமிஷத்தில் சீக்கிரம் செஞ்சிடலாங்க. ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்கும். இன்னும் நிறையா தமிழ் ரெசிபீஸ் வேணும்னா தீப்ஸ் தமிழ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.